அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்போர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்து ஒரு நியூவான ஒரு புதிய ஒரு அப்டேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடந்து முடிந்த இப்போ 444 எஸ்ஐ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் எழுதுனீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாற்றங்கள் பொருந்தாது. இதை நீங்கள் தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது யாருக்கானதுன்னா அப்கமிங் எக்ஸாம் வர எல்லாத்துக்குமே இந்த மாற்றங்கள் வந்து பொருந்தும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நீங்கள் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிகேயில் வந்து 50 கொஷின் கொடுத்துருந்தாங்க, இப்போ 45 கொஷின் கேட்க போகிறாங்க சரிங்களா. அப்போ அதாவது 50 மார்க் இல்லை, இப்போ 45 மார்க் தான். அதேபோல் உளவியல் வந்து 30 மார்க் கேட்டுகிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 25 மார்க் தான். ஸோ இப்போ வந்து செகண்ட் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போ சேஞ்ச் பண்ணது. அப்போ ஜிகேயில் வந்து 45 மார்க்கும், சைக்காலஜியில் வந்து 25 மார்க், உளவியலில் 25 மார்க்கும், கயிறு எறிதல், குண்டு எறிதல், கிரிக்கெட் பால் எறிதல், இது மூணில் ஏதோ ஒன்று. இது வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் முன்னே கொடுத்துட்ருந்தாங்க, இப்போ வந்து 8 மார்க் வந்து கொடுக்க போகிறாங்க. அதே போல் நீளம் தாண்டுதல் இல்லை உயரம் தாண்டுதல் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் வந்து இப்போ 8 மார்க். அதே போல் ஓட்டத்துக்கும் 8 மார்க். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 324 மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுக்கு? ஒன்று கயிறு எறிதல், இல்லைன்னா குண்டு எறிதல், அதே மாதிரி நீளம் தாண்டுதல், நான் உயரம் தாண்டுதல், இல்லை ஓட்டம், இது மூணுக்கும் 8 மார்க் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. என்எஸ்எஸ்க்கு வந்து 2 மார்க்கும், என்சிசிக்கு 2 மார்க்கும், நீங்கள் ஸ்டேட் அண்ட் நேஷனல் யூனிவர்சிட்டி லெவல் அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்கும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க சரிங்களா. ஸோ இதில் வந்து என்எஸ்எஸ்க்கு முதல்ல 1 மார்க் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 2 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒரு 8, இதில் ஒரு 24 இல்லையா, சரி 3 × 6 ஒரு 24, 30, அதில் ஒரு 45, 50, 70, 70, 30, 100 மார்க்குக்கு உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்க போகுது சரிங்களா. இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி இது ரொம்ப ஒரு முக்கியமான சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி நீங்கள் எல்லா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லேயுமே ஃபஸ்ட்டு கயிறு ஏறுதலில் நீங்கள் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அடுத்ததான் நடக்கிற அந்த ரன்னிங்கில் உங்களுக்கு கலந்துக்க விட மாட்டாங்க. ஆனால் அந்த சேஞ்சஸ் இப்போ வந்து நியூவாக மாற்றியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விதிமுறை மாற்றிருக்காங்க. நீங்கள் ஒரு வேளை கயிறு ஏறுதலில் வந்து நீங்கள் ஒரு வேளை ஃபெயில் ஆகிட்டாலுமே கூட நீளம் தாண்டுதல் இல்லை உயரம் தாண்டுதல் ரெண்டில் ஏதோ ஒன்று கலந்துக்கலாம், அப்புறம் ஓட்ட ரன்னிங்லேயும் நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ இந்த 3 மார்க்கையும் நீங்கள் வச்சுட்டு எக்ஸாமினுடைய மார்க்கு 1:1 அப்படிங்கிற விதத்தில் வச்சு தான் நீங்கள் லிஸ்ட்டு வந்து வெளியிட போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வேறு யாராவது உங்களுக்கு எக்ஸாம் படித்தனாலும் இந்த தகவல் சொல்லுங்கள். அதே போல் இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்துட்ருந்தாங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டார் கொடுத்துட்ருந்தாங்க. ஒரு ஸ்டாருக்கு வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு 2 ஸ்டாரும், ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு வந்து 5 மார்க்கும் கொடுத்துட்ருந்தாங்க. அதாவது ஒரு ஃபஸ்ட்டு நட்சத்திரத்துக்கு வந்து 2 மார்க்கும், ரெண்டாவது நட்சத்திரத்துக்கு 5 மார்க் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த சேஞ்சஸும் ரொம்ப ஒரு முக்கியமான சேஞ்சஸ்ஸு. இனிமேட்டு ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 ஸ்டார், அதாவது 4 மார்க்கு, ஒரு ஸ்டாருக்கு வந்து 4 மார்க்கு, இப்போ 2 ஸ்டார்னு வந்தால் 8 மார்க்கு நீங்கள் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதனால தான் உங்களுக்கு 8 மார்க் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்காங்களே. அப்போ ஒரு ஸ்டார், அப்போ 2 ஸ்டார் நீங்கள் எடுத்தீங்கன்னா 8 ஃபுல் மார்க், அல்லது ஒரு ஸ்டார் தான் எடுத்திங்கன்னா 4 மார்க் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு, இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஆரம்பத்திலே நான் சொன்னது போல் நடந்து முடிந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு இது பொருந்தாது. அப்கமிங் வர பிசி எக்ஸாமுக்கு இல்லது இன்னமேட்டு வர எஸ்ஐ எக்ஸாமுக்கு இது கண்டிப்பாக இந்த நடைமுறை பொருந்தும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான மாற்றம் அப்படிங்கிறதுனால எம்பவர் அகாடமி வந்து இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இது ரொம்ப பொறுமையாக கவனிச்சுக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.